வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்து மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் ஆன்மீக அரசியல் அணியை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெறும் என இந்து மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். தஞ்சையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு ராஜராஜ சோழன் சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து வருகின்றனர். அதன்படி இந்து மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆன்மீக அணியை உருவாக்கி 234 தொகுதியிலும் திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டியிடுவோம். மேலும் மனுதர்ம நூலை பற்றி தவறாக பேசி குழப்பத்தை உருவாக்கிய திருமாவளவனின் பேச்சை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். திராவிட இயக்கங்களை முறியடித்து மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய ஆன்மீக அரசியல் ஆட்சி தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இன்றைக்கு சபதம் மேற்கொண்டோம். சகோதரர் திருமாவளவன் அவர்களும் ஒரு பெரியாரிய கருத்தரங்கத்திலே பேசியிருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு மீண்டும் இப்ப இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. பொதுமக்களை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த சாதி மத கலவரத்தை தூண்டுகின்ற உள்நோக்கத்தோடு அப்படித்தான் தமிழக அரசாங்கமும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தமா அவர் பெண்களை இழிவுபடுத்தியிருக்கார். இது நவராத்திரி காலம், ரொம்ப முக்கியமான நேரம். பெண்களை வந்து ஏற்றி போற்றி நாம வழிபட்டுக் கொண்டிருக்கிற நாள், அப்படிப்பட்ட நாள்ல வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு பேசியிருக்கிறார். அதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி தமிழகம் முழுக்க ஜனநாயக அறப்போராட்டங்களை நடத்தி வருகிறது. அவர் தன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com